வணக்கம் என் பேர் சிவகுமாருங்க நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்டு நான் எண்பத்தி ரெண்டில் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினேழில் ரிட்டையர் ஆகிட்டேன் ஏடியாவாக ஒர்க் பண்ணி கடைசியில் ரிட்டையர் ஆனேன் ஒரு தேர்ட்டி எயிட் இயர்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி இப்போ பணி ஓய்வில் இருந்து இப்போ மறுபடியும் சொந்தமாக தொழிலே எங்கள் விவசாயம் தான் பூர்வீகத்துலேருந்து எங்கள் ஆதி காலத்துலேருந்து விவசாயமாக இருக்கிறனால விவசாயம்தான் பண்ணிட்டுருக்கோம் இப்போ எல்லாமே தென்னை டோட்டல் ஏரியா இன்னும் ஐம்பது ஏக்கரா இருக்குது அதில் எல்லாமே தென்னை பயிர் தான் எந்த விதமான ஒரு இன்டர் எல்லாம் பியூர் கோக்னட் அதில் வந்து இவங்க மொபிடெக்காரோடைய ஸ்டார்டர் வந்து போட்டிருக்கோம் ஒரு ஆயிரம் மரத்துக்கு அவங்க ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் பேக் வந்து வந்தாங்க அவங்க வந்து வந்து எல்லாம் சர்வே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் போது ஆரண்டி அவங்க ஸ்டார்டர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கில்ல எங்கிட்ட வந்து இப்படி நாங்கள் பண்ணியிருக்கிறோம் போடுறோம்னு சொன்னாங்க ஒரு நாலரை வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் தான் அவங்களுடைய இதே பழைய டைப் யூனிட் அதுங்க அந்த யூனிட் போட்டு அதுக்கு பின்னாடி வந்து இப்போ போட்டு ஓடிட்டுருக்கிறது வந்து லேட்டஸ்ட் யூனிட் போட்டிருக்கேன் ஃபோர் ஜி ஃபோர் ஜி யூனிட் அது வந்து அது ஓடிட்டுருக்கிறது எம்கான் அது அஞ்சு கால்வி யூனிட் மாட்டிக்கிறேன் அந்த அஞ்சு கால்வி யூனிட் என்ன பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக் தான் எல்லாமே நம்ம வந்து காலையில் ஆன் பண்ணாலும் சரி இல்லை நம்மளுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதே ஆட்டோமெட்டிக்காக ஆன் பண்ணிக்கணுன்னாலும் அதே ஆன் பண்ணி விட்ரும் இல்லை நம்ம சேஃபர் சைட் நம்ம தான் விட்டால் ஓடணுங்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம அதுக்கு கம்மியன்ட் கொடுத்தோம்னா அது ஆன் ஆயிடுது அதில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபீஸ் போனாலும் நம்மளுடைய மோட்டரோடைய ரெகுலேஷன் ஏம்ஸு வோல்டேஜ் எல்லாமே சொல்லிடும் அதாவது ஒரு லைன்மேனே வந்து போடாமல் ஃபீஸ் போடுறதுக்கு லேட்டானாலும் அது சொல்லிடும் ட்ரான்ஸ்ஃபாரத்தில் ஃபீஸ் போகிறோம் அது மாதிரியெல்லாம் நம்மளுக்கு மேக்சிமம் அதில் என்னென்ன எலக்ட்ரிசிட்டியில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சொல்லி மோட்டராக ரிப்பேர்னாலும் சொல்லுவோம் ஹை வோல்டேஜ்னாலும் சொல்லும் அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சேஃபர் சைட் நம்ம செல்ஃபோன்லேயே பார்த்துட்டு நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது இது வந்து அவங்களுடைய ஒரு ஒரு பார்ட் ரெண்டாவது பார்ட் பார்த்திங்கன்னா ஃபிட்டிகேஷன் யூனிட்ஸ் அதாவது உரம் அதுக்கு அது மாதிரியான மேக்சிமம் அக்ரிகல்ச்சரில் நிறைய பண்ணுறாங்க நான் அவங்களுடைய நிறைய இது மாதிரி ஸ்டார்ட்அப்ஸ்லேருந்து எல்லாம் டாப் டு பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாமே வந்து மெக்கனைசுக்காக பண்ணுறாங்க மேனுவலாக குறைக்கிறதுக்கு நம்மளுடைய லேபர் காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் போட்டிங்கனா கூட பத்தாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் கொடுக்கணும் இதுக்கு ஒன்றும் ஒரு நெட் பேக் தான் மந்த்லின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இந்த நூற்றி ஐம்பது ரூபா தான் பிற இயராக போட்டாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறுரூவா போட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அதை ஆன் பண்ணிடும் எல்லாம் பண்ணிக்கும் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் லேபர் காஸ்ட்டு நம்மளுக்கு ஆகுது ரெண்டாவது வாட்டர் ஸ்கேர்சிட்டியாக இருக்கும்போது அந்த டைம் ப்ராப்பாக டைமுக்கு தான் ஓடும் மூணு மணி நேரம்னா மூணு மணி நேரம் ஓடிட்டு நிறுத்திடும் தண்ணி கிணத்துல இருக்கிற தண்ணி வேஸ்ட் ஆகாது இரிகேஷன் கரெக்டாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா தென்னை பயிர்கெல வந்து கரெக்டான அதை சொல்கிறாங்க வாட்டர் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டெல்லாம் அது மாதிரி இன்னும் இரநூறு லிட்டர்னா இரநூறு லிட்டர் அந்த அளவுக்கு நம்ம என்ன டியூரேஷன் செட் பண்ணிட்டோம்னா அதுதான் ஓடும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இரிகேஷன் சிஸ்டத்தையே டோட்டலடாக நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லாமல் அது பாய்ச்சி கொடுத்துருது அதனால் நம்மளுக்கு அதில் ஒரு லேபர் காஸ்ட் மிச்சமாகுது வேண்டாம்னா அவங்க அந்த ஃபெர்டிகேஷன் யூனிட் எல்லாம் மாட்டி கொடுக்க சொன்னால் இப்போ அதுமே மாட்டுறாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபெர்டிலைசர் போகிறதுக்கு எல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அது நம்மளுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க அது அவங்களுடைய டோட்டல் ஹெட் அவங்களுடைய மொபைல் டெக்கோடய சர்வீஸ் நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல பெருந்துறையில் இருந்தாங்க இப்போ பொள்ளாச்சி ஏரியா உடல்பேட்டை நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக் எல்லாமே கவர் பண்ணனனால பொள்ளாச்சியிலேயே ஒரு சின்ன யூனிட் போட்டு அங்கேயே ஒர்க் இருக்காங்க நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க சொன்னோம்னா வந்து இம்மிடியேட்டாக அதுதான் ஃபர்ஸ்ட் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோட்டர் ஓடி அதனால் தகராறுனா மூணு நாள் நாலு நாள் வந்துடுவாங்க இப்படி இவங்ககிட்ட அப்படி இல்லை நிறைய டெக்னீஷியன்ஸ் போட்டு நல்லா கவர் பண்ணுறாங்க அதனால் அந்த எந்த பயமே இல்லை யார் எந்த விவசாயமும் நாளைக்கு ஒரு வேணும்னா நீங்கள் அந்த அவங்களுடைய வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே அது எல்லாம் இருக்கும் நீங்கள் போடுறனாலும் தைரியமாக போட்டு யூஸ் பண்ணலாம் இப்போ நான் அஞ்சு வருஷமாக போட்டிருக்கேன் அது போக இங்கேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கேரளாக்குள்ளே எனக்கு ஒரு தோட்டம் இருக்குது ஏழு ஏக்கரா அது போட்டிருக்கணுங்க அது போட்டு டூ இயர்ஸ் ஆச்சு அங்கேயெல்லாம் ஆளே கிடையாது தோட்டமே லாக் அண்ட் கீ தான் இங்கேருந்து ஆன் பண்ணால் டெய்லி ஃபைவ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஓடி அதே ஆஃப் ஆயிடும் உடனே அது என்ன மெசேஜோ லோ வோல்டேஜ் அங்கேருந்து நான் இங்கிருந்து கூப்பிட்டேங்க சொல்லிடுவேன் ஆஃபீஸில் சொன்னால் உடனே வந்து ஃபீஸ் போட்டுடுறாங்க அவ்வளவு அவ்வளோ ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறதா ஆள் இல்லாமல் நான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு